தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தன் ஃபார் லூப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்பை பற்றி ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, முதல் லூப் அப்படின்னா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ப்ரோக்ராமிங்கில் சில இடங்களில் வந்து சில கண்டிஷன்ஸை நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப்பில் வந்து ரெண்டு விதமான கேட்டகரிஸ் இருக்குது, ஒன்று என்ட்ரி செக் லூப், இன்னொன்று எக்ஸிட் செக் லூப். ஸோ என்ட்ரி செக் லூப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷனை செக் பண்ணுவோம், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் அந்த லூப்புக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டாவது எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கேட்டகரியில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஃபார் லூப், இன்னொன்று வந்து வைல் லூப். ஸோ அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா எக்ஸிட் செக் லூப். அந்த கண்டிஷன் அது ஃபெயில் ஆனாலுமே, ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே அது ஃபெயில் ஆனாலுமே, அட்லீஸ்ட் ஒரு தடவைனாச்சும் உங்கள் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், அதுதான் டூ வைல் லூப். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ரெண்டு கேட்டகரியுமே சப்போர்ட் பண்ணும். பட் பைத்தனில் பொறுத்த வரைக்கும் பைத்தன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா அது என்ட்ரி செக் லூப். என்ட்ரி செக் லூப் மட்டும்தான் பைத்தன் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் இருக்க அந்த ரெண்டு டைப்ஸையும் பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார் லூப். ஸோ என்ட்ரி செக் லூப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இனிஷியலைசேஷன், வேல்யூ இனிஷியலைஸ் ஆகும். ரெண்டாவது கண்டிஷன், மூணாவது ஸ்டேட்மெண்ட், அந்த கண்டிஷன் ட்ரூனா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், நாலாவது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகே, இது நாலு ஸ்டேஜஸ் தான் இந்த ரெண்டு லூப்புமே ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் லூப்பும் சரி வைல் லூப்பும் சரி, இந்த நாலு ஸ்டேஜஸ் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ரெண்டுமே அதோட எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச், ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்ம த்ரீ பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும், ஸ்டார்ட் எண்ட் ஸ்டெப் வேல்யூ. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து நீங்கள் ஃபார் லூப் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது டேரெக்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் அதை மேனேஜ் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் லூப் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் மூணு இன்புட் கொடுக்கணும். ஒன்று வந்து அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை எங்கே முடிக்கணும், அப்புறம் அது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகி போகணும், ஸ்டெப் வேல்யூ. இந்த மூணு இன்புட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதில் இந்த ரெண்டு இன்புட் வந்து ஆப்ஷனல், பட் அதோட எண்ட் வேல்யூ வந்து நீங்கள் கம்பல்சரியாக கொடுத்தாகணும். ஸோ ஆப்ஷனல் இன்புட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டெப் வேல்யூ, இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஷனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக உங்களோட ஸ்டார்ட் வேல்யூ, அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஸ்டார்ட் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டாக ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எண்ட் பாயிண்ட் வந்து நான் ஃபைவ்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் வேல்யூ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் இப்போ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இட் டசன்ட் மேட்டர், இது ஜீரோலேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஜீரோவை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடும். இது என்ன தான் ஜீரோவை ஸ்கிப் பண்ணாலும் அதை கவுண்டபிள், ஜீரோ வந்து இட்ஸ் ஸ்டில் கவுண்டபிள். அப்போது நான் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பட் ஆக்சுவலாக நமக்கு ஃபைவ் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். ஆக்சுவலாக இங்கே ஃபைவ் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, பட் ஜீரோவை அது ஸ்கிப் பண்ணிடுது. பட் லாஜிக்கலி அது ஃபைவ் டைம்ஸ் ரன் ஆகலை அப்போது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ட் பாயிண்ட்டில் நம்ம ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் ப்ரோக்ராம்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஓகே லெட்ஸ் ஏ ரேஞ்ச், லெட்ஸ் ஏ ஃபைவ். இப்போ அந்த ஐயை நான் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் கவுண்ட் அது வரைக்கும் போகுது. இதுவே நான் ஸ்டெப் வேல்யூ வச்சு கொடுக்கும்போது, இங்கே நான் ஒன்னு நான் ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறேன், சாரி ஸ்டார்ட் வேல்யூ, நான் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பைத்தன் ஆப் டாட் பிஒய். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் நாலு வரைக்கும் தான் அது எக்ஸிக்யூட் ஆகுது, பட் ஃபைவ் டைம்ஸ் அதை எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபைவ் ப்ளஸ் ஒன், ஸோ நாவ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகுது.
இப்போனா பை டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டெப் வேல்யூ வந்து எப்படி ஸ்டார்ட் வேல்யூ வந்து டிஃபால்ட் ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஜீரோவோ அதே மாதிரி டிஃபால்ட் ஸ்டெப் வேல்யூ வந்து ஒன். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ஒன் பை ஒன்னாக அது இன்க்ரிமெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. இது ஏன் அந்த ஸ்டெப் வேல்யூவை நான் டூன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள். ஸோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒன் டூ, டூவை ஸ்கிப் பண்ணிடும், தேர்ட் எலமெண்ட்டை அது பிரிண்ட் பண்ணுது. த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரீ ஃபோர், ஃபோரை ஸ்கிப் பண்ணிடும், ஃபைவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஸ்டெப் வேல்யூ உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை எப்படி உள்ள நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெட்ஸே சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் அ நம்பர் ஃப்ரம் தி யூசர். என் ஈக்குவல்ஸ் எவால் இன்புட் என்டர் தி வேல்யூ ஆஃப் என். ஓகே, அண்ட் தென் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், அதனால் ஸ்டார்ட் வேல்யூ ஒன்று. அண்ட் தென் அது எண்ட் வேல்யூ எது வரைக்கும் போகணும்னா என் ப்ளஸ் ஒன், ஏன்னா நான் இங்கே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால என் ப்ளஸ் ஒன் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஸோ இங்கே சம் ஈக்குவல்ஸ் ஜீரோன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ சம் ஈக்குவல்ஸ் சம் ப்ளஸ் ஐ, நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் இப்படி கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. சம் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் ஐ ரெண்டும் சேம் தான். ஓகே, ஸோ லூப்புக்கு வெளியில் நம்ம அதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் தி சம் ஆஃப் தட் என் நேச்சுரல் நம்பர் இஸ் அதோட அவுட்புட் இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சம்மில் அதோட அவுட்புட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேல்யூ கேட்குது, நான் ஃபைவ் ஒன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய அவுட்புட் வந்து 15. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல்ஸ் 15. இப்படி தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஐயோட வேல்யூ ஒன்னு இனிஷியலைஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டிஷன் படி ஐ லெஸ் தேன் 6. ஸோ என்னோடய வேல்யூ நான் ஃபைவ்னு கொடுத்துருக்கும் போது இங்கே என்னோடய வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபைவ். ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன் என்னது 6, அப்போது என் ஐயோட வேல்யூ இங்கே 6. ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போது சம்மோட வேல்யூ உள்ளே வரவும் பை டிஃபால்ட்டாக சம்மோட வேல்யூ நம்ம ஜீரோன்னு வச்சுருக்கோம், சம் ப்ளஸ் ஐயோட வேல்யூ 1. ஓகே, அதனால் ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து உங்களுக்கு ஒன்றுன்னு வரும். ஸோ சம்மோட வேல்யூ ஒன்றுன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ ஐ ஈக்குவல்ஸ் ஒன், ஐ ஈக்குவல்ஸ் ஒன்லேருந்து டூன்னு மாறும். ஸோ கண்டிஷன் படி டூ லெஸ் தேன் 6, அதுதான் கண்டிஷன். ஸோ கண்டிஷன் படி இட்ஸ் வேலிட். ஸோ உள்ளே போகும். அப்போது லாஸ்ட்டாக சம்மோட வேல்யூ என்னது 1. அப்போது ஒன் ப்ளஸ் டூ, இப்போ சம்மோட வேல்யூ என்னவாக மாறும், 3 மாறும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. அண்ட் தென் 3 less than 6 தான் கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூ, உள்ளே போகும். அப்போது லாஸ்ட்டாக சம்மோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ இப்போ 3. ஸோ சம்மோட ரிசல்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது 3 4 மாறும். கண்டிஷன் 4 less than 6 வரும். கண்டிஷன் ட்ரூ. அப்போது லாஸ்ட்டாக சம்மோட வேல்யூ 6, 6 + 4 சம்மோட வேல்யூ இப்போ 10 அப்டேட் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும்போது 4 5 வரும். அப்போது கண்டிஷன் வந்து என்ன மாறும், 5 less than 6 மாறும். கண்டிஷன் படி அது ட்ரூ. ஸோ அப்போது லாஸ்ட்டாக சம்மோட வேல்யூ 10 இருக்கும், 10 + 5 என்ன வரும், 15 மாறும். ஐயோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும், 5 - 6 மாறும், 6 less than 6. கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ யுவர் லூப் வில் பி டெர்மினேட்டட். ஸோ இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் உள்ள இந்த லூப்புக்குள்ளே ரன் ஆகிற லாஜிக் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி லாஜிக் ஃபார் தட் சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன்.